தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள 5 அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குற்றாலத்தில் உள்ள 5 அருவிகளிலும் பொதுமக்கள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை பெறுவதற்காக நமது செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இணைக்கிறார். ரஞ்சித் சொல்லுங்க, குற்றாலம் அருவிகள்ல பொதுமக்கள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வரும் கனமழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பல்வேறு நீர்வீழ்ச்சிகள் மற்றும் அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளான 5 அருவிகளில் நேற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தினால் நேற்று மாலை முதல் குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் அருவி, 5 அருவி, சித்தருவி, புளியருவி உள்ளிட்ட 5 அருவிகளிலும் நேற்று இரவு மற்றும் மாலை நேரத்தில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தற்போது வெள்ளப்பெருக்கானது குறைந்து தண்ணீர் வரத்து சீரானதை தொடர்ந்து குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் பிரதான அருவி, சித்தருவி, 5 அருவி, பழைய குற்றாலம் அருவி, புளியருவி உள்ளிட்ட 5 அருவிகளிலும் தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள சூழலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இன்று விடுமுறை தினம் என்பதால் காலை முதலே குற்றாலம் பகுதிக்கு வருகிறது. அருவிகளில் ஆனந்த குளியலிட்டு வருகின்றனர். மேலும் தற்போது மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதால் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும், அப்படி அருவிகளில் நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்படும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்கது ரம்யா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஞ்சித்.